ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இந்த வீடியோவில் நம்ம சங்க மருவிய காலம்லேருந்து கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த டாப்பிக்லேருந்து வீடியோ போடுங்க, கொஸ்டின் எடுத்து போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இந்த டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்க மருவிய காலம்னு கிபி 300லேருந்து 600 தான் சொல்கிறோம். கிபி 3 நூற்றாண்டில் தமிழ்நாடு வந்து அயலார் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்திருக்கு. அப்போது சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் களப்பிரர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. நம்ம நாட்டையும் தொண்டை நாட்டையும் பல்லவர்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த களப்பிரர்களோட வந்து பாலி மொழியையும் பல்லவர்கள் பிராகிருத மொழியையும் ஆதரிச்சதால தமிழ் மொழியோட வளர்ச்சி அந்த காலத்தில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கு. அதனால தான் சங்கமருவிய காலத்தை வந்து இருண்ட காலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள்னு 15 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனார் பௌத்த சமயத்தை சேர்ந்தவராமாங்க. இவரும் தமிழ்மொழி மட்டும் இல்லாமல் வடமொழி, பௌத்தர்களின் தாய்மொழியான பாலி மொழியையும் அதுலேயும் ஒரு பெரிய ஆளாகவே இருந்திருக்காப்படி. அதனாலேயே இதில் வடமொழி கலப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்னதுலேருந்து சங்கமருவிய காலம்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், சங்கமருவிய காலம் என்பது கிபி 300 to 600. அடுத்தது, இருண்ட காலம் என்பது சங்கமருவிய காலம். இந்த காலத்தை தான் நம்ம இருண்ட காலம்னு சொல்கிறோம். அடுத்தது, சங்கமருவிய காலத்தில் இயற்றப்பட்ட மொழிகள்னு பார்த்தோன்னா பாலி, பிராகிருதம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாலி மொழிங்கிறது களப்பிரரோட மொழியாகவும் பல்லவர்களோட தாய்மொழியாக இந்த பிராகிருத மொழியும் இருந்திருக்கு. அதனால தான் இது ரெண்டும் அந்த காலத்தில் மேலோங்கி இருந்திருக்கு. சங்கமருவிய காலத்தில் ஏற்றம் பெற்ற சமயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பௌத்தம், சமணம், இந்த ரெண்டு சமயங்கள் தான் அந்த காலத்தில் ஏற்றம் பெற்று இருந்திருக்கு. அடுத்தது, சங்கமருவிய காலத்து இலக்கியங்கள் எவ்வகை வனப்பை சேர்ந்தவை? அம்மை, அதாவது அம்மை வனப்பை சேர்ந்தது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த சங்கமருவிய காலத்தை வந்து களப்பிரர்களும் பல்லவர்களும் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட தாய்மொழி தான் இந்த பாலியும் பிராகிருதமும் பௌத்தமும் சமணம். அதனால தான் இந்த நாளும் வந்து அந்த காலத்தில் வந்து மேலோங்கி இருந்திருக்கு. சங்கமருவிய காலத்தில் நிறுவப்பட்ட சங்கம் என்ன அப்படின்னா திராவிட சங்கம். அடுத்தது, சங்கமருவிய காலத்தை வேலுப்பிள்ளை அவர்கள் தன்னுடைய காலமும் கருத்தும் என்னும் நூலில் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறநெறி காலம்னு சொல்கிறாரு. அதாவது அறநெறி காலம்னு வேலுப்பிள்ளை அவங்க எழுதிய தன்னுடைய காலமும் கருத்தும் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. வெற்றி வேட்கையை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன். அடுத்து, சங்கமருவிய கால இலக்கியங்கள் வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து நீதி நூல்கள், அறநூல்கள், இருண்ட கால இலக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா நீதி நூல்கள், அறநூல்கள், இருண்ட கால இலக்கியங்கள். அடுத்தது, இந்த 15 கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் பற்றி கூறுவது எதுனா பன்னிரு பாட்டியல். அடுத்து, 15 கீழ்கணக்கு என்ற வழக்கை கொண்டு வந்தவர் யார்? மயிலைநாதர் பேராசிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த 15 கீழ்கணக்கு நூல்களின் அறநூல்களின் எண்ணிக்கை 11. 15 கீழ்கணக்கு நூல்களின் அகநூல்களின் எண்ணிக்கை 6. 15 கீழ்கணக்கு நூல்களின் புறநூல் 1. இந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல், அகநூல், புறநூல் 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அறநூல்களில் பெரியது திருக்குறள், அறநூல்களில் சிறியது இன்னா 40. அடுத்தது, அகநூல்களில் பெரியது தினைமாலை 150, அகநூல்களில் சிறியது கார் 40. அடுத்து, புறவழி நூல் வந்து ஒன்று சொன்னோம், அது என்னென்னா களவழி 40. இரட்டை அறநூல்கள் என்னென்னா இன்னா 40, இனியவை 40. இது ரெண்டும் தான் இரட்டை அறநூல்கள்னு சொல்கிறோம். இந்த அறநூல் புறநூல் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை மாதிரி ஈஸியாக புரிஞ்சு டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏதாவது PDF வேணும்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நம்பர் வந்து போட்டிருக்கோம், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.